கடந்த செவ்வாய்க்கிழமைக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டதாக கூறிய செந்தில் பாலாஜி இன்னைக்கு தான் அறுவை சிகிச்சைப்பட்டாங்க. இவ்வளவு நாள் இடைவெளி இருக்கு, எப்படி பாக்குறீங்க? ஆனால் எப்பொழுதுமே ஒருத்தர் மருத்துவத்தில் இருக்கும்பொழுது நம்ம அவரை பற்றி தவறாக பேசுவது நம்முடைய மரபு இல்லை. அதனால் நான் கண்டிப்பாக அதை பற்றி பேசலை. மருத்துவர்கள் அவங்க என்ன முடிவெடுத்து அறுவை சிகிச்சை செய்கிறாங்களோ செய்யட்டும். அதெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட இது ஒரு ஸ்டோன் வாலிங் மெஷராக தான் இருக்குது. செந்தில் பாலாஜி அவர்கள் கைதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் இடி கூட ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. இது எதுவுமே நம்பிக்கை கொடுக்கின்ற ஒரு விஷயமாக இல்லை. அவன் கையெழுத்து போட்டது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணது, அதே மருத்துவமனை வேண்டும் என்று சொன்னது, இதெல்லாம் பார்க்கும்பொழுது தமிழக மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு ஒரு சட்டம், பணக்காரருக்கு ஒரு சட்டம், ஊழல் செய்யக்கூடிய அமைச்சர்களுக்கு ஒரு சட்டமா அப்படின்னு தான் கீழே எல்லா பொதுமக்களும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி கையில அவர் மாநில ஆணையம் வந்து நோட்டீஸ் அமலாக்கத்துறைக்கு விடுத்திருக்கு. அவருடைய சகோதரர் செந்தில் பாலாஜி சகோதரர் ஆஜராகிறது மறுப்பு தெரிவித்திருக்கு, எனக்கு இன்னும் கால அவகாசம் வேண்டும் சொல்லிட்டு இடியில இருந்து அவர் ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்காரு. நமக்கு தெரியும், குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் அது கிட்டத்தட்ட தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு எக்ஸ்டெண்டட் பிரான்ச்சாகத்தான் அது வேலை செய்யுதுன்னு தவிர அது நியூட்ரலாக இண்டிபெண்டாக வேலை செய்யல. இன்னைக்கு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து உண்மையாலுமே நியாயமான முறையில் என்கொயரி பண்ணுறாங்க அப்படின்னா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட அஃபீஷியல் செய்திருக்கக்கூடிய கடமையை குற்றம் சாட்டி அவர்களுக்கு சம்மன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கு எண்டே கிடையாது. அதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அவங்க இந்த விஷயத்தில் ப்ரொஃபஷனலாக நடுநிலைமையாக நடந்துக்கல. இதே திமுகவுடைய எக்ஸ்டெண்டட் பிரான்ச்சாகத்தான் இன்றைக்கி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வேலை செய்யுது. அதான் இந்த நோட்டீஸ் கொடுக்கறதெல்லாம், அந்த நோட்டீஸ்க்கெல்லாம் பெருசாக வந்து எந்த விதமான ஒரு இதுவும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஏன்னா அவங்க மத்திய அரசினுடைய அதிகாரிகள், எந்த ஒரு அரசு அதிகாரியுமே கடமையை செய்யும் பொழுது இதை ப்ரொடெக்டட் அண்டர் கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷன் அவங்களுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. என்னை தள்ளிட்டாங்க, தலையை தள்ளிட்டாங்கன்னா அத்தனை வீடியோகிராஃப் பண்ணியிருக்காங்க, அவ்வளவு அதிகாரிகள் இருந்திருக்காங்க. ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து செயல்படுகிறது அப்படிங்கிறது அதுக்கு ஒரு உதாரணம். இரண்டாவது நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்களா? அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல், அவங்களே ஏத்துக்கிறாங்க. அரசு மருத்துவமனையில எங்களுடைய அமைச்சர்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. அப்ப சாமானிய மக்களுக்கு என்ன பாதுகாப்பு? உங்க அமைச்சர் அரசு மருத்துவமனையில சிகிச்சை எடுக்க மாட்டாரு, ஒரு கைதியாக இருக்கும்போது எடுக்க மாட்டாருன்னா சாமானிய பொதுமக்கள் எப்படி அரசு மருத்துவமனைக்கு போவாங்க? அது வந்து எங்களுக்கு ஐசியு வேணும், சூட் ரூம் வேணும் அப்படின்னு அவங்க பண்றாங்க. அதுலேயும் வந்து எங்களுக்கு இந்த ஹோட்டல்லேருந்து இட்லி வேணும்லாம் பேசுறாங்க. இதை சாமானிய மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அரசு இயந்திரம் என்பது தமிழகத்தில் மொத்தமாக தோற்றுவிட்டது என்பதற்கு செந்தில் பாலாஜியினுடைய கைது. கைதுக்கு பிறகு அரசு மருத்துவமனையிலிருந்து அவர்கள் தனியார் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தது. அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என்பது நம்முடைய ஓமந்தூரார் மருத்துவமனை. அதுலேயே நாங்கள் அறுவை சிகிச்சை செய்ய மாட்டோம்னா தினமும் லட்சக்கணக்கான தமிழர்கள் அரசு மருத்துவமனைக்கு போகிறாங்க. அவங்களுடைய கதி என்ன? இதுதான் திராவிட மாடலா? ஆட்சியில் இருப்பவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட், இல்லாதவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டா? தரமில்லாத ஒரு அரசு மருத்துவமனையை பாருங்க. அதுதான் நான் சொன்னேங்கண்ணா, வேற தெரியல.